பிரபல திரைப்பட நடிகரான சாயாஜி ஷிண்டே தமிழ், இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உட்பட பல மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். படங்கள் தயாரித்தும் உள்ளார். தமிழ் சினிமாவில் பிரபலமான பாரதி படத்தில் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியாக முதன்மை வேடம் ஏற்று நடித்து 2000 பிரபலமானார். தொடர்ந்து தாண்டவம், ஒரு கல் ஒரு கண்ணாடி, வெடி, வேட்டைக்காரன் உட்பட 15 மேற்பட்ட படங்களில் நடித்தார். இறுதியாக 2013 சேட்டை என்ற படத்தில் நடித்தார். இவர் பல விருதுகளையும் வென்றுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற இந்த நடிகர் இப்போது என்ன செய்கிறார்? வியப்பு தரும் விதமாக சுற்றுச்சூழல் ஆர்வலராக மாறிவிட்டார். பனை உட்பட மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வருகிறார். கற்பனை உலகமான வியாபார சினிமாவிலிருந்து முற்றிலும் விலகி வேறு பாதைக்கு சென்று விட்டார் சாயாஜி ஷிண்டே. மகாராஷ்டிர மாநிலத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்க செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்த பணியில் தீவிரமாகவும் செயல்பட்டு வருகிறார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மகாராஷ்டிராவில் நடந்த சாலை இணைப்பு திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை நடத்திய வெர்த்தல் தெட்டி பச்சாவுக்கிருதி சமிதி என்ற அமைப்புக்கு ஆதரவு கொடுத்ததிலிருந்து 2015 இந்த பயணம் துவங்கியது. அந்த அமைப்பின் பிரதிநிதிகளை சந்தித்து ஆதரவை வழங்கியதுடன் மரங்களை காக்கும் போராட்டத்திலும் கைகோர்த்தார். மரங்களை வெட்டுவதை தடுக்கும் வகையில் மக்கள் அமைத்த மனித வேலியில் பங்கேற்று ஆதரவை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து சாயாத்ரி தேவ்ரா என்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பை துவங்கி நேரடியாக களத்தில் இறங்கினார். மரம் நடுதல், பல்லுயிரின பாதுகாப்பு பூங்காக்களை உருவாக்குதல், மரக்கன்று பண்ணை என இவரது பயணம் தொடர்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 29 இடங்களில் பொட்டல் வெளிகளில் மரங்கள் நட்டு சோலை வனமாக்கும் முயற்சியை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளார். பல்லுயிரின பெருக்க பூங்கா, பல்நோக்கு வண்ணத்து பூச்சி பூங்கா என இயற்கையை பாதுகாக்கும் அரும்பணிகளை நிறைவேற்றியுள்ளார். இதுவரை 6.5 லட்சம் மரங்களை இவரது தொண்டு நிறுவனம் நட்டுள்ளது. கரடுமுரடாக கிடந்த பகுதிகளில் பாறைகளை முறைப்படுத்தி பசுமை வனமாக மாற்றி வருகிறார். இப்போது புதிய முயற்சி ஒன்றில் ஈடுபட்டுள்ளார் சாயாஜி ஷிண்டே. தமிழகத்தின் மாநில மரமான பனை மரங்களை மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்களில் நடும் பணியை துவக்கியுள்ளார். இதற்காக தமிழக பனை வாரிய உறுப்பினர் பாஸ்டர் கார்சன் சாமுவேல் துணையை நாடியுள்ளார். பனை மர கன்றுகளை வளர்க்கும் பணியை மகாராஷ்டிரா மாநிலத்தில் செய்து வருகிறார் கார்சன் சாமுவேல். இதற்காக அரசு மரக்கன்று பண்ணையில் பனை மரக்கன்றுகள் நர்சரி ஒன்றை உருவாக்க உதவியுள்ளார். இந்த நர்சரியில் பனை மரக்கன்றுகளை நேரடியாக பெற்று மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்களில் நடவு செய்து வருகிறார் நடிகர் ஷிண்டே. கார்சன் சாமுவேலின் பணிகளை பாராட்டும் விதமாக அழைத்து விருந்து கொடுத்து பாராட்டவும் செய்துள்ளார் ஷிண்டே. பனை மரத்தின் பயனை பறைசாற்றும் விதமாக ஆவணப்படம் ஒன்றையும் தயாரித்து வருகிறார் நடிகர் ஷிண்டே. அந்த படம் மராத்தி, இந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தயாராகி வருகிறது. தமிழக பனை வாரிய உறுப்பினர் கார்சன் சாமுவேல் பல நாடுகளுக்கு பயணம் செய்து பனை குறித்த தகவல்களை திரட்டி பனை எழுக என்ற நூலை எழுதியுள்ளார். இந்த நூலில் உள்ள தகவல் அடிப்படையில் நடிகர் ஷிண்டே தயாரிக்கும் ஆவணப்படம் அமைய உள்ளது.